Good morning, dear students. Today we will continue this lesson, Great Thinkers and New Faiths. Come on, let's see the next part of this lesson, Buddhist Sangha. Buddha laid foundation for a missionary organization called Sangha, meaning association for the propagation of his faith. The members were called bhikshus. They led a life of austerity. புத்தர் என்ன செஞ்சார் அப்படின்னா, தன்னுடைய கொள்கைகள்லாம் பரப்புறதுக்கு ஒரு சங்கம், அதாவது டீம் அமைச்சு கொடுத்தார். அதுக்கு பேர் தான் சங்கம். அதில் உறுப்பினர்களாக இருந்த துறவிகள் பார்த்திங்கன்னா, அவங்களுக்குலாம் பேர் பிக்ஷுக்கள் அப்படின்னு பேர். அவங்க எல்லாருமே ரொம்ப எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. நெக்ஸ்ட்டு பாக்ஸில் பாருங்கள், சைத்யா அப்படின்னு போட்டிருக்கு. எ புத்திஸ்ட் ஷ்ரைன் ஆர் எ மெடிடேஷன் ஹால், ஒரு புத்த மத கோயில் அல்லது தியான கூடத்துக்கு பேர் தான் சைத்யான்னு பேர். அடுத்தது விஹாராஸ். விஹாராஸ்னா மொனாஸ்ட்ரீஸ், லிவிங் குவார்டர்ஸ் ஃபார் மங்க்ஸ், துறவிகள் வாழும் இடம் இல்லைனா மடாலயம் அப்படின்னு பேர். அடுத்தது ஸ்டூபாஸ். ஸ்டூபாஸ்னா பில்ட் ஓவர் த ரிமைன்ஸ் ஆஃப் புத்தாஸ் பாடி, தே ஆர் மோனுமெண்ட்ஸ் ஆஃப் கிரேட் ஆர்டிஸ்டிக் வேல்யூ. புத்தரனுடைய உடல் உறுப்புகள் எஞ்சிய பாகங்கள் மீது கட்டப்பட்டிருக்கக்கூடிய கட்டடம். இந்த கட்டடத்தும் கலைத்தன்மை வாய்ந்த நினைவு சின்னங்களாக இருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் தான் ஸ்தூபாஸ் அப்படின்னு பேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு புத்திஸ்ட் செக்ட்ஸ், அதாவது புத்த மத பிரிவுகள். எப்படி ஜைனிசம் இரண்டாக பிரிஞ்சுதோ அதே மாதிரி கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் புத்த மதமும் கூட ரெண்டாக பிரிஞ்சிருச்சு. ஒன்று ஹீனயானா, இன்னொன்று மகாயானா. ஹீனயானா என்னன்னு பார்க்கலாம். டிட் நாட் வர்ஷிப் ஐடல்ஸ் ஆர் இமேஜஸ் ஆஃப் புத்தா, புத்தரினுடைய உருவச்சிலைகளையோ படங்களையோ வழிபட மாட்டாங்க. யார்? ஹீனயானாஸ். அதே வர்ஷிப் இமேஜஸ் ஆஃப் புத்தா. மகாயானா பார்த்தீங்கன்னா புத்தரையே தெய்வமாக வழங்கினாங்க. அடுத்தது ப்ராக்டிஸ்ட் ஆஸ்டாரிட்டி, ரொம்ப எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தவங்க ஹீனயானாஸ். அப்சர்வ்ட் எலாபரேட் ரிச்சுவல்ஸ், அதாவது மத சடங்குகள், விரிவான சடங்குகளை எல்லாம் ஃபாலோ பண்ணவங்க மகாயானா. பிலீவ் தட் சால்வேஷன் ஆஃப் த இண்டிவிஜுவல் அஸ் இட்ஸ் கோல், தனி ஒருவனுடைய முக்தி அடைவது மட்டுமே, தான் வழிபட்டோம்னா தனக்கு மட்டும் முக்தி அப்படின்னு எண்ணம் கொண்டவங்க ஹீனயானாஸ். பிலீவ் தட் சால்வேஷன் ஆஃப் ஆல் பீயிங்ஸ் அஸ் இட்ஸ் அப்ஜெக்டிவ், தன்னை சுற்றி உள்ளவங்களும் அனைத்து உயிரினங்களும் முக்தி அடையணும் அப்படின்னு விரும்புகிறவங்க மகாயானா. யூஸ்டு ப்ராக்ருத் லாங்குவேஜ், ஹீனயானா வந்து பிராகிருத மொழியை பயன்படுத்தினாங்க. யூஸ்டு சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ், மகாயானாஸ் பார்த்தீங்கன்னா சமஸ்கிருத மொழியை பயன்படுத்தினாங்க. ஹீனயானா இஸ் ஆல்சோ நோன் அஸ் திராவதா, அதாவது தேரவாதம்னு தமிழில் சொல்லுவாங்க அப்படின்னு கூட அழைப்பாங்க ஹீனயானாஸ். ஆனால் மகாயானாஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பிரிட் டு சென்ட்ரல் ஏஷியா, சிலோன், பர்மா, நேபாள், திபெத், சீனா, ஜப்பான், வேர் மிடில் பாத் ஆஃப் அக்செப்டட். இந்த நாடுகள் எல்லாம், வெளிநாடுகள் எல்லாமும் கூட பார்த்தீங்கன்னா இந்த மகாயானா வந்து மத்திம வழியை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அது என்ன மிடில் பாத், மத்திம வழி அப்படின்னா, இட் ரெஃபர்ஸ் டு நெய்தர் இன்க்ளூடிங் இன் எக்ஸ்ட்ரீம் அட்டாச்மெண்ட் டு வேர்ல்ட்லி ப்ரெஷர் நார் கமிட்டிங் சர்வ் பெனன்ஸ், அதாவது உலக இந்த உலகத்தில் உள்ள இல்லற வாழ்வை, அதாவது சுகபோக வாழ்க்கையில் ஒட்டியும் இல்லாமல் ஒட்டாமலும் இல்லாமல், முழுசாக துறவியும் இல்லை முழுசாக இல்லற வாழ்விலையும் இல்லாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் நடுநிலைமையில் இருக்கிறதுக்கு பேர் தான் மிடில் பாத் அப்படின்னு உங்களுக்கு ஒரு விளக்கமும் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பாருங்கள், காசஸ் ஃபார் த ஸ்பிரிட் ஆஃப் புத்திசம், புத்த மதம் பரவியதற்கான காரணங்கள். சிம்பிளிசிட்டி ஆஃப் த டீச்சிங்ஸ் ஆஃப் புத்தா இன் லோக்கல் லாங்குவேஜ் அப்பீல்ட் டு பீப்புள், உள்ளூர் மக்களினுடைய மொழிகள்லேயே, பேச்சு மொழியிலேயே புத்தரோட போதனைகள்லாம் மிக எளிமையாக கற்பிக்கப்பட்டது ஒரு காரணம். புத்திசம் ரிஜெக்டட் எலாபரேட் ரிலீஜியஸ் கஸ்டம்ஸ் வேரியஸ் த ப்ராக்டிஸ் ஆஃப் ஆர்த்தோடாக்ஸ் வேதிக் ரிலீஜியன் இன்ஸ்டிட் ஆன் எக்ஸ்பென்சிவ் ரிச்சுவல்ஸ் அண்ட் சாக்ரிஃபைசஸ், விரிவான மத சடங்குகள் எல்லாம் புத்த மதம் வந்து நிராகரிச்சு. இந்த முன்வேத காலம் பின்வேத காலத்திலலாம் ஃபாலோ பண்ணங்க இல்லையா, மிக விரிவான மிக செலவுகள் மிக்க இந்த வேள்விகள் எல்லாம் வந்து புத்த மதம் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிராகரிச்சுது. அடுத்தது புத்தாஸ் எம்பசிஸ் வாஸ் அண்ட் அப்சர்வன்ஸ் ஆஃப் தம்மா, மக்கள் வந்து தம்மத்தை கடைபிடிக்கணும். அதாவது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், புத்தரோட கொள்கைகளுக்கெல்லாம் பேர் தம்மான்னு பேர். அப்போ என்ன சொன்னாங்க, இந்த தம்மாவை பின்பற்றணும் அப்படின்னு புத்த மதம் கொள்கையில் ஒன்றா இருந்துச்சு. அடுத்தது புத்திஸ்ட் சங்காஸ் பிளேட் அண்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் ஸ்ப்ரெட்டிங் த மெசேஜஸ் ஆஃப் புத்தா, புத்த மத சங்கங்கள் இந்த டீம்லாம் போட்டிருந்தாங்கல்ல புத்தர், அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு புத்த மதம் பரவுவதற்கு. அடுத்தது ராயல் பாஸ்ட்ரனேஜ் அண்டர் அசோகா, கனிஷ்கா அண்ட் ஹர்ஷா ஆல்சோ ஹெல்ப் த காசஸ் ஆஃப் புத்திசம். இந்த மன்னர்கள்லாம், அசோக மன்னர், கனிஷ்க மன்னர், ஹர்ஷ மன்னர், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புத்த மதத்துக்கு ஆதரவு தெரிவித்தாங்க. விஹாராஸ் ஆர் த புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரிஸ் பிகம் கிரேட் சென்டர்ஸ் ஆஃப் எஜுகேஷன். ஒன் சச் சென்டர் வாஸ் நாலந்தா, வேர் ஹியுவான் சுவாங் த சைனீஸ் பில்கிரிம் ஸ்டடிட் ஃபார் மெனி இயர்ஸ். விகாராஸ், புத்த விகாராஸ்னா புத்த மடாலங்கள் வந்து வெறும் மடங்கள் மட்டும், துறவிகள் வாழும் மடமாக மட்டும் இல்லாமல் மக்களுக்கு கல்வி போதிக்கும் நிலையமாகவும் மாறுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக
மிக பிரபலமான நாளந்தா பல்கலைக்கழகம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு புத்த விகாரஸ் தான். அதில் சீன பயணியான யுவான் சுவாங் வந்து பல ஆண்டுகள் வந்து அங்கேயே தங்கி கல்வி பயின்றதாக சான்றுகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃப்ரெஸ்கோஸ் பெயிண்டிங்ஸ், ஃப்ரெஸ்கோஸ் ஆன் த சீலிங்ஸ் அண்ட் வால்ஸ் ஆஃப் த அஜந்தா கேவ்ஸ் இன் அவுரங்காபாத் மகாராஷ்டிரா டிபிக்ட் த ஜாதகா டெல்ஸ். மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள அவுரங்காபாதில் இருக்க அஜந்தா குகை சுவர்கள்லையும் மேல்கூரையிலையும் வரையப்பட்டிருக்கிறது இந்த புத்த மதத்தை வெளிப்படுத்தக்கூடிய கதைகளை ஓவியமாக தீட்டியிருக்காங்க, அதோடய பிக்சர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஜைனிசம் அண்ட் புத்திசத்துக்குள்ள சிமிலாரிட்டிஸும் அண்டு டிஸ்சிமிலாரிட்டிஸும், ஒற்றுமையும் வேற்றுமையும், புத்த மதத்துக்கும் ஜெயின மதத்துக்கும் உள்ள ஒற்றுமை வேற்றுமை. முதல்ல ஒற்றுமையை பார்த்துடலாம், புத்திசம் ஜைனிசத்துக்கும் சிமிலாரிட்டிஸ் பாருங்கள். போத் மகாவீரா அண்ட் புத்தா ஹெயில்டு ஃப்ரம் ராயல் ஃபேமிலிஸ், புத்தராகட்டும் மகாவீரராகட்டும் அவங்க ரெண்டு பேருமே அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க. இட்டு ரெனவுன்ஸ் ராயல் ப்ரிவிலேஜ் அண்ட் சூஸ் டு அடாப்ட் ஆஸ் அசட்டிக் லைஃப், ரெண்டு பேருமே அரச வாழ்க்கையை திறந்துட்டு துறவு வாழ்க்கையே ஃபாலோ பண்ணாங்க. டெனிட் த அத்தாரிட்டி ஆஃப் வேதாஸ், ரெண்டு பேருமே வேதங்களை வேத ஆதிக்கத்தை மறுத்தாங்க. தாட் இன் த லாங்குவேஜ் ஆஃப் த காமன் பீப்புள், மக்களினுடைய எளிமையான மொழியில் பேச்சு மொழியிலேயே அவங்களுடைய கொள்கைகள் போதனைகள் இருந்துச்சு. அட்மிட்டட் டிசிப்பிள்ஸ் ஃப்ரம் ஆல் த கேஸ்ட் அண்ட் ஃப்ரம் த போத் த ஜெண்டர்ஸ், எல்லா சாதியினரையும் பெண்களையும் தங்களுக்கு சீடராக ஏற்றுக்கிட்டாங்க. ஆப்போசிட் பிளட் சாக்ரிஃபைசஸ், ரத்த பலிகளை மறுத்தாங்க இரண்டு பேருமே. பிலீவ்ட் இன் த டாக்ட்ரின் ஆஃப் கர்மா, கர்மாங்கிற கோட்பாட்டை ரெண்டு பேருமே ஆதரித்தாங்க. Emphasized on right conduct and right knowledge instead of performing religious ceremonials and rituals as the means to achieve salvation. மத சடங்குகளை நடத்துவது மூலம்தான் முக்தி அடையணும் அப்படின்னு கிடையாது, சரியான நடத்தையும் சரியான அறிவும் இருந்தாலே முக்தி அடைஞ்சிடலாம் அப்படின்ற கோட்பாட்டை ரெண்டு மதமுமே ஆதரித்தாங்க. இதுதான் ஜைனிசத்துக்கும் புத்திசத்துக்கும் உள்ள சிமிலாரிட்டிஸ். நெக்ஸ்ட்டு டிஸ்சிமிலாரிட்டிஸ் பார்க்கலாம். ஜைனிசம் இட் ஃபாலோட் எக்ஸ்ட்ரீம் பாத், சமணம் வந்து தீவிரமான துறவரத்தை போதிச்சுது. ஆனால் புத்திசம் இட் ஃபாலோட் மிடில் பாத், துறவு வேண்டாம், துறவும் இல்லாமல் இல்லறமும் இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு மிடில் பாத்தை ஆதரிச்சுது. அடுத்தது இட்ஸ் ரிமைண்ட் இன் இந்தியா ஒன்லி, ஜைனிசம் இந்தியாவில் மட்டும்தான் பரவிணுச்சு. ஆனால் புத்திசம் இட் ஸ்ப்ரெட் அக்ராஸ் மெனி பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட், உலகத்தில் பல்வேறு நாடுகளில் புத்திசம் பரவணுச்சு. இட் டஸ் நாட் பிலீவ் இன் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காட் பட் பிலீவ்ஸ் லைஃப் இஸ் எவரி லிவிங் பீயிங். ஆனால் சமண சமயம் பாருங்கள், கடவுள் இருப்பதாக சமண நம்பலை, ஆனால் ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளேயும் ஆன்மா இருக்குது அப்படின்றத நம்பிச்சு. இட் எம்பசிஸ் ஆனத்மா எக்ஸ்டர்னல் சோல் அண்டு அனித்யா, அதாவது புத்த மதம் பார்த்திங்கன்னா அனாத்மா அனித்யா அப்படின்ற கருத்துக்களுக்கு அழுத்தம் வழங்குச்சு. அதாவது எல்லையற்ற நிலையாமை இதெல்லாம் வந்து புத்த மதம் போதித்த கொள்கைகளில் ஒன்றா இருந்துச்சு. இதுதான் ஜைனிசத்துக்கும் புத்திசத்துக்கும் உள்ள வேறுபாடாக இருந்தது. நம்ம லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது புத்திஸ்ட் கவுன்சில் பாக்ஸில் பாருங்கள், புத்த மாநாடுகள் எங்கெல்லாம் நடந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ராஜகிரகா, செகண்ட் மாநாடு பார்த்திங்கன்னா வைஷாலி, தேர்ட் கவுன்சில் பார்த்திங்கன்னா பாட்டலிபுத்ரா, ஃபோர்த் பார்த்தீங்கன்னா காஷ்மீர். இந்த நாலு இடத்துலையும் புத்த சமயம் மாநாடுகள் நடைபெற்றிருக்கிறது, அதை பாக்ஸில் போட்டிருக்காங்க. ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் புத்திசம் இன் தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் புத்த மதத்தினுடைய செல்வாக்கு. புத்திசம் ஸ்ப்ரெட் டு தமிழ்நாடு மச் லேட்டர் தென் ஜைனிசம், சமண மதத்துக்கு ரொம்ப காலத்துக்கு பிறகு தான் புத்த மதம் தமிழ்நாட்டில் பரவ ஆரம்பிச்சுது. மணிமேகலை ஒன் ஆஃப் த எபிக்ஸ் ஆஃப் த போஸ்ட் சங்கம் ஏஜிஸ் ஏ புத்திஸ்ட் லிட்ரேச்சர், சங்க காலத்துக்கு பின்னர் ஏற்றப்பட்ட இரட்டை காப்பியங்களில் ஒன்றான மணிமேகலை பார்த்திங்கன்னா அது ஒரு பௌத்த மதத்தை பின்பற்றின இலக்கியம். அடுத்தது தேர் இஸ் அன் எலாபரேட் டிஸ்கிரிப்ஷன் அபவுட் காஞ்சிபுரம் இன் கிளாசிக்கல் எபிக் மணிமேகலை, மணிமேகலையில் காஞ்சிபுரத்தை பற்றி விரிவாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா காஞ்சிபுரம் ஒரு புத்த மதத்தினுடைய முக்கியமான இடமா இருந்துச்சு. காஞ்சிபுரம் வாஸ் எ ஃபேமஸ்ட் புத்திஸ்ட் சென்டர் ஃப்ரம் வேர் தின்னக்கா அண்ட் ஃபேமஸ் புத்திஸ்ட் லோஜியன் அண்டு தர்மபாலா எ கிரேட் ஸ்காலர் ஆஃப் நாலந்தா யூனிவர்சிட்டி ஹெல்டு. தர்மபாலரும் தின்னக்கரும் பார்த்தீங்கன்னா அதான் நாலந்தா யூனிவர்சிட்டியில் மிகப்பெரிய அறிஞராக இருந்தாங்க. அவங்க எல்லாரும் அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாங்க. ஹிவான் சுவாங் ஹூ விசிட்டட் காஞ்சிபுரம் இன் த செவன்த் செஞ்சுரி நோட்டீஸ்ட் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஹண்ட்ரட் ஃபீட் ஸ்டூப் ஆஃப் பில்ட் பை அசோகா தேர்.
கிபி 7ஆம் நூற்றாண்டில் யுவான் சுவாங் காஞ்சிபுரத்துக்கு வந்தார். அங்கே பார்த்தீங்கன்னா அவர் அசோகரால் கட்டப்பட்ட 100 அடி உயரமுள்ள ஸ்தூபியை பார்த்ததாக அவருடைய நூலில் எழுதியிருக்கிறார். இதிலேருந்து தமிழ்நகத்தில் புத்தம் சமயம் எந்த அளவுக்கு தழை தோங்கி இருந்தது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். கீழே பாருங்கள், புத்தா ஸ்டாச்சு அட் நாகப்பட்டினம், நாகப்பட்டினத்தில் உள்ள புத்தரோட சிலை. அடுத்தது புத்தா ஸ்டாச்சு ஃபவுண்ட் அட் பல்லூர் நியர் காஞ்சிபுரம், காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் உள்ள பல்லூருங்கிற இடத்துல உள்ள புத்தருடைய சிலையினுடைய பிக்சர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதோடு இந்த லெசன் முடியுது. இந்த லெசனுக்குள்ள கிளாஸ் ஒரு கொஷின் ஆன்சரை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன்.